தூக்கு தண்டனை பெற்ற நான்கு குற்றவாளிகளின் தண்டனையை நிறைவேற்றுவதை தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ் கைத் அனைத்து தரப்பினரும் தங்களது வாதங்களை முடித்துக்கொண்ட பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறினார் முன்னதாக நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற குற்றவாளிகள் சட்டத்தின் ஆட்சியை திசை திருப்ப திட்டமிட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா தெரிவித்தார் குற்றவாளி பவன்குமார் குப்தா சீராய்வு மனுவையோ கருணை மனுவையோ தாக்கல் செய்யாமல் இருப்பது வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட நடவடிக்கை என்று அவர் தெரிவித்தார் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் நாட்டின் நீதி அமைப்புடன் விளையாடி வருவதாகவும் நாட்டின் பொறுமையை அவர்கள் சோதிக்கின்றனர் என்றும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் அக்ஸய் சிங் வினை சர்மா பவன் ஆகியோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ பி சிங் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று வாதாடினார்